நடிகர் ராஜ்கிரண் அவர்களோட வளர்ப்பு மகளான ஜீனத் பிரியா அவர்கள் இப்போ மறுபடியும் ஒரு பரபரப்பான நேர்காணல் கொடுத்திருக்காங்க. அந்த நேர்காணல் அவங்க சொல்றது என்னன்னா, அவங்க ஆசைப்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்ட நடிகர் முனிஷ் ராஜா அவர்கள் இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் கொலை மிரட்டல் கொடுத்திருக்காரு, கூடவே இவங்களை ரொம்ப அபியூஸும் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் அடிக்கிறது போன்ற பல விஷயங்கள பண்ணிருக்காரு. இதெல்லாம் தான் கதறி அழுதுகிட்டே ஷேர் பண்ணிருக்காங்க ராஜ்கிரண் அவர்களோட மகளான ஜீனத் பிரியா. என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம். கடந்த ஆண்டுக்கு முன்னாடி நடிகர் ராஜ்கிரண் அவர்களோட வளர்ப்பு மகளான ஜீனத் பிரியா அப்படின்றவங்க நடிகர் முனிஷ் ராஜா அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. முனிஷ் ராஜா அப்படின்றவர் நாதஸ்வரம் சீரியல் மூலமா ரொம்ப பிரபலமான ஒரு காமெடி நடிகர். சோ இவர் திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு இவங்களுக்கு சர்ச்சைகள் அதிகப்படியா நடந்திருக்கு. அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே தன்னோட தந்தையான ராஜ்கிரண் அவர்கள் எங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கறாங்க, எங்களோட திருமணத்தை அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல மீடியாக்கள்ல அவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதன் பிறகு ராஜ்கிரண் தரப்புல இருந்து இனிமேல் நான் உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டேன், என்னோட பேர் எதுலயுமே இழுக்க கூடாது, இழுதான் நான் லீக்ல ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு ஜீனத் பிரியா மற்றும் முனிஷ் ராஜா அவங்களோட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயும் திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை வந்திருக்கான். அதாவது முனிஷ் ராஜா அவர்கள் குடிபோதைக்கு அடிமையானவரா, எப்பொழுதுமே குடிச்சிட்டு அவரோட மனைவியான ஜீனத் பிரியா அவர்களை போட்டு அடிக்கிறது போன்ற பல விஷயங்கள் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு முறையும் அடிக்கும் போதும் இவங்க வலி தாங்க முடியாம துடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு பணம் கொண்டுட்டு வா அப்படின்ற மாதிரி நிறையவே டார்ச்சர் பண்ணிருக்காராம். போய் 4 கோடி வாங்கிட்டு வா. என்டிஆர் அவர்களோட மனைவி வந்து ஜீனத் பிரியா அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்றதுனால அவங்க கிட்டயும் பணத்தை கேளு அப்படின்ற மாதிரி இவரை மிரட்டியிருக்காரு. என்னை விட்டு நீ போகவும் கூடாது அப்படின்னு மிரட்டியிருக்காரு. ஆனா இந்த டார்ச்சர் எல்லாம் எதுவுமே தாங்காம மன அழுத்தத்துக்கு போன நடிகர் ராஜ்கிரண் அவர்களோட வளர்ப்பு மகள் அதன் பிறகு ஒரு கட்டத்துல இவரை பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்ச பிறகு இவரு கொலை மிரட்டலும் கொடுத்திருக்காரு. உன்னையும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சில கொலை மிரட்டல்களும் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம உனக்கு உதவி பண்ற என்டிஆர் அவர்களோட மனைவியான பார்வதியும் நான் இழிவுபடுத்துவேன் அப்படின்ற மாதிரி நிறைய மிரட்டல்களை கொடுத்திருக்காரு. இதனால ரொம்பவே மன அழுத்தத்துக்கு போயிட்டாங்களா ஜீனத் பிரியா. அது மட்டும் இல்லாம தன்னோட திருமணத்துக்கு அப்புறமா ஒரு கஷ்ட காலத்துல தன்னோட வளர்ப்பு அப்பாவான ராஜ்கிரண் அவர்கள் தான் எதிர்பார்க்காத நேரத்துல தனக்கு பினான்சியல் ரீதியாகவும் மெடிக்கல் ரீதியாகவும் அவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. ஆனா நான் அப்படிப்பட்டவரை தான் எல்லா மீடியாக்களுக்கும் முன்னாடியுமே அசிங்கப்படுத்திட்டேன். ஆனா எங்க அப்பா அப்பவே சொன்னாங்க, இவன் கூட போனா நீ கஷ்டப்படுவேன்னு. நான் கேட்கல, ஏன்னா இவர் சரியான குடிகாரரா இருக்காரு. குடிச்சுட்டா ஆளே மாறிடுறாரு, குடிச்ச பிறகு என்ன கண்டபடி போட்டு அடிக்கிறாரு. கண்டிப்பா இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது பணத்துக்காக மட்டும்தான். பணம் கேட்டு என்கிட்ட மிரட்டின ஆடியோ கூட என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் நான் கோர்ட்ல சப்மிட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சில தகவல்களையும் சில ஆதாரங்களையும் கொடுத்திருக்காங்க ராஜ்கிரண் அவர்களோட வளர்ப்பு மகளான ஜீனத் பிரியா. இத பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க பெத்தவங்களை எதிர்த்து திருமணம் பண்ணிக்கிட்டாலும் ராஜ்கிரண் அவர்கள் பண்ணது தப்பு. தன்னோட மகளுக்கு 40 வயது ஆகுதுன்னு தெரிஞ்சும் வீட்டுக்குள்ளேயே அந்த பொண்ணை வச்சு கொடுமைப்படுத்திருக்காரு. சோ இதனாலதான் அந்த பொண்ணு வந்து காதல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்ப அந்த வாழ்க்கையும் சரியா இல்ல அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பினரும் ஜீனத் பிரியா அவர்களுக்கு ஆறுதல் கூற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கிழக்கு மனசுல தெரிவிங்க.